இப்போ சிலவங்க வந்து என்னங்கன்னா, நான் வந்து எப்படி இல்லாமல் இயல்பில் இருந்தேன், கோவப்படுவேன், வருத்தப்படுவேன், பயப்படுவேன், அந்த மாதிரி நிறைய இயல்புகள், தேவையில்லாத இயல்புகள்லாம் இருந்தது. அந்த இயல்புகள்லாம் மாறுமா? இப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால், இந்த இயல்புகள்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வெளிப்பட்ட பிறகு தான் இயல்பே நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் அந்த எல்லா இயல்புகளும் இருக்கக்கூடிய ஸ்டோர் ஹவுஸ் தான் நம்முடைய சித்தம்னு சொல்கிறது. நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய இயல்புகளாக ஆக்கப்பட்டது. அந்த தான் ஸ்டோர் ஹவுஸ். அங்கே எல்லா இயல்புகளும் உண்டு. ஏதாவது ஒரு இயல்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் உங்களால் வாழவே முடியாது. அதனால் எல்லா இயல்புமே தேவையான இயல்பு தான். அதனால் அதை மாற்றம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த அப்ளிகேஷனில் தான் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு நிர்ணயம் தேவைப்படுது. அப்போ அதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க வாழக்கூடிய முறைகளை அனுசரிச்சுக்கிட்ட பொறுத்தளவில் சில எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல சில நிதானங்கள் இதெல்லாமே ஏற்படும். இது வந்து நம்ம வாழ்வியல் முறையான எடுத்துக்கிட்டது தான். இது வந்து ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஞானத்தை பொறுத்தளவு என்னென்னு சொன்னால், என்ன அனுபவங்கள் வெளிப்பட்டாலும் அடுத்த கணம் அது மறையணும், அவ்வளோதான். அது எந்த அனுபவத்தையும் நீங்கள் பிடிச்சு வைக்கிறது இல்லைங்கிறது தான் ஒழிய, எதையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது, எந்த உணர்வுமே பயன்படுத்தக்கூடாது, எந்த உணர்வும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி எந்த கடமையும் இல்லை. அது வர்றதெல்லாம் அதுவாக வந்துடும். அதுவாக வராமல் இருக்கணும்ட்டெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயமே கிடையாது. ஞானத்துக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் வந்து இயல்பை மாத்துற எந்த டியூட்டியுமே யாருக்குமே கிடையாது. ஒரு சராசரி மனிதரும் கிடையாது, ஞானிக்குமே கிடையாது.